நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். சார் இதில் பாயிண்ட் நம்பர் ஒன், அதோட கோர் கான்செப்ட் நல்லா இருக்கு. அதாவது எதுனால அந்த ஹாரர் வருது அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக பார்த்த மூவி மாதிரி இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் ஜின்னை பற்றி வந்திருக்கு. நார்த் இது ஈவன் எனக்கு தெரிஞ்சு அமேசான் இதில் கூட அந்த மாதிரி ஒரு சீரியல் நான் பார்த்துருக்கேன், முன்னாடி இருந்திருக்கு, அது நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம், ஹாரர். ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு சில சீன்ஸில் நமக்கே கூட லைட்டாக பயம் தோணிடும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் அந்தளவு இருக்குது ஸ்டார்டிங்கில் இருந்து. மிஸ் அவுட் அப்படின்னு ஃபீல் பண்ணது ரெண்டு மூணு விஷயம், அது பெரிய இதாக இல்லை. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த ஹாரர் எலிமெண்ட்டும் இதாகிறனால கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் படத்தில். அந்த எமோஷன்ஸ் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயம் அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன், இதை மட்டுமே வச்சுட்டு ஓடுது. இல்லை சார், அதுக்கு பதிலாக வேறு நல்ல டைட்டில்ஸ் நிறைய வச்சுருக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு இருட்டில் தான் வந்து கொலை நடக்கும், அதனால வந்து இருட்டில் நடக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் தொடங்குவாங்க. மற்றபடி சூப்பராக இன்னும் நல்ல டைட்டில் வச்சுருக்கலாம், ஏன்னா ஸ்டோரி அந்தளவு நல்லா இருக்குது. இதெல்லாம் படம் இல்லை, வித்தியாசமான ஒரு ஜானர், அரபிக் ஹாரர் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி யாரும் இது மாதிரி சொன்னதில்லை, டிஃப்ரெண்ட்டாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்காக தான் வந்தேன் நான், நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் சார், ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ஒவ்வொரு செகண்டும் நல்ல த்ரில்லாக வச்சாங்க. குழந்தை ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு, சுந்தர்ஜி சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பாடல் ஒரே சாங் தான், ஓகே, பட் நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மெசேஜ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேயும் இல்லை, ஒரு அமானுஷ்யம் மாதிரி ஒரு இது, அது என்னன்னு சொல்ல தெரியல, பட் நைஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாரரு அதிலே அதையே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சில் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியே அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சீன்லேயே உடச்சிடுறாங்க. இது நார்மலான ஒரு ஹாரர் படம் இல்லை, இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் படம்ன்றது இவங்க எடுத்துருக்குற அந்த கான்செப்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டுன்றது அது அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு காரணமும் சொல்கிறாங்க. சும்மா பேயின்றது இதில் சயின்டிஃபிக்காக அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு முன்காலத்தில் ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளாஷ்பேக். எனக்கு தெரிஞ்சு பேய் படங்களில் ஃப்ளாஷ்பேக் போர் அடிக்காமல் இந்த படத்தில் தான் இருந்தது. எப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வரும், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, எங்கேருந்து வந்துச்சு அப்படி இப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. இது அவங்க சொன்ன காரணம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, நம்புகிற மாதிரியும் இருந்தது. நிஜமாக நல்லாயிருக்கு படம், எல்லோரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. ஆ ஓகே, செம்மையாக இருக்கு. அது சரி, நம்மள அந்தளவு தெரியல. நல்லா த்ரில்லிங்காக இருந்தேன். ஆமாம், பார்க்குற நமக்கு கொஞ்சம் பயம் ஃபீல் ஆச்சு, நல்லாவே கொஞ்சம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காங்க. கிட்ஸ் பார்க்குற மாதிரி இல்லை, சில சீன்ஸ்லாம் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்க்க முடியாது. இல்லை, நிறைய இதில் வந்து பழி வாங்குற மாதிரி தான் இருக்கும், இதில் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குன்னா வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பழி வாங்குற மாதிரி ஒரே கான்செப்ட் இருக்குது. இது ஒரு காமன் கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்துருக்குது, ஜின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கு, இல்லை பரவாயில்ல. ஆ பரவாயில்ல ப்ரோ, பெட்ரி நல்லா இருக்கு. ஆமாம், ஆர்ஆர் ஆர்ஆர்னு சொல்லிட்டு காமெடி படம்லாம் கொடுக்குறாங்க, இந்த படம் வந்து அப்படி கிடையாது, காமெடியே கிடையாது படத்தில். எதுக்கு வந்தீங்க, ஹாரர் ஃபிலிம் தான் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமாக சுற்றி வளைச்சி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அது வந்துட்டு மீன், பாம்பு, நாய், அப்புறம் இந்த கோரப்புல், இவங்கள வச்சு அவங்கள கொல்கிற மாதிரி, மனுஷங்களை கொல்கிற மாதிரி. இது வந்துட்டு ஜின்னுன்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ், இதில் வந்துட்டு சாத்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேட்டகரி இந்த பேய் படம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.